குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லா பிரச்சனையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் கலரா வேற வேற ரூபத்துல வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் ஒரே விஷயம்தான், இந்த மனம். இந்த மனதை பற்றின புரிதல் இல்லை. இந்த உண்மை, உண்மைன்னா என்னன்னு தெரியாம இருக்கீங்க. இந்த உண்மையை பற்றின புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா போதும், எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஏன்னா ஃப்ரீயாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, யாரும் உங்களை தொடமாட்டாங்க. அந்த வகையில் எல்லாரும் சஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வேர் தே வில் கெட் ஸ்டக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிற மாதிரியே எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுங்க. நான் ஒன்று நினைக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நடக்குது. இப்போ இது நான் இதுக்கு என்ன தாங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கும். இது ஒருவருக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைப்பது எல்லாமே இந்த உலகத்தில் நடந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த உலகத்தோட பிரச்சனைகளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, படாருன்னு உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 10 நாள் 15 நாள் 1 கோடி ரூபா பணம் வந்துடுது, சந்தோஷம் பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அழகான பொண்ணையும் படார்னு கல்யாணம் பண்ணிடுறீங்க, சூப்பர் சந்தோஷம். உங்கள் மனம் அது மட்டுமா நினைக்கும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, கரண்ட் கம்பியில் கை வையின்னு சொல்லும், லாரியில் போய் விழுன்னு சொல்லும், வேறு ஏதாவது தற்கொலை பண்ணிக்கணும், சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும், இந்த இடத்துல ஒரு புலி வந்து என் கழுத்தில் கடித்தா என்ன ஆகுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த புலி வந்து உங்கள் கழுத்தை கடிச்சிட்டா என்ன ஆகிடும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ என்ன, நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாமே இங்கே மெட்டீரியலைஸ் ஆகி எல்லாமே ஹாப்பனிங்காக நடந்துக்கிட்டே இருக்குன்னா, அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்து விட்டுரும். சில நேரத்தில் உயிர் எடுத்துரும், பல பேர் உயிர் எடுத்துரும், நிம்மதி எடுத்துரும், உங்கள் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரியே எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற முதல் அறியாமையிலிருந்து வெளியில் வாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் நினைப்பது போன்று எதுவுமே நடக்காது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பவர் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், எதுவுமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கலை, எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் பவர்னு ஒன்று எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ எனக்கு இங்கே என்ன தான் வேலை அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவன் நம் அனைவரையும் இயக்கி கொண்டு இருந்தாலும், நம் அனைவரையும் டைரக்ஷன் பண்ணக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இந்த உலகத்தில் வந்ததுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அந்த பகுத்தறிவுன்னு சில விஷயம் இருக்குது, அதை உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த உலகம் சார்ந்து நீங்கள் இருக்கக்கூடியப்போ உலகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள் இந்த அறிவை பயன்படுத்தி செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகமே தேவையில்லை, இந்த பொருள் உலகம் எனக்கு தேவையில்லை, அந்த அருள் உலகம் தான் எனக்கு தேவைன்னு வந்துட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பொருள் உலகத்துக்கும் அருள் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு வேறு கான்ட்ராஸ்ட், வேறு வேறு எக்ஸ்ட்ரீம். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது நீங்கள் இந்த புரிதலுக்கு வரும்போது மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள் மனமோ, உங்கள் உடலோ, உங்களுடைய உடல் பாகங்களோ எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோட ஆக்டிவிட்டி உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, மரம் செடிகள் கொடிகளோட ஆக்டிவிட்டீஸ் அதனோட வளர்ச்சி உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, இந்த இயற்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, எல்லாமே வேறு ஒரு கண்ட்ரோலில் வேறு ஒரு ஹார்மோனியில் இயங்கிகிட்டு இருக்கு. அந்த ஹார்மோனியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தாண்டி பிடுங்கி கொண்டு வந்து என் விருப்பப்படி தான் இயக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா வேறு சில கால்குலேஷன்ஸை வச்சு இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உலகம் அந்த கால்குலேஷன்ஸில் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெட்டீரியலை கொண்டு போய் எனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் திணிச்சிங்க அப்படின்னா அது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும், ஒரு சில எக்ஸெம்ப்டட் பர்சன்ஸ்க்கு அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய நடத்தி காட்டக்கூடிய திறமை உண்டு. அது எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு அப்படின்னா, சதா சர்வகாலமும் ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீரணுன்ற இலக்கில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்கன்னு வைங்க. தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்றாரு திருவள்ளுவர். அப்போ என்ன அர்த்தம், தெய்வத்துக்கிட்டே இப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, விதிப்படி இப்படி தான் இருக்குன்றிருந்தாலும் கூட அந்த இறை தன்மைன்றது உங்களுக்குள்ளே இறங்கிருச்சு. அந்த இறைத்தன்மைன்றது எதை சொல்கிறேன், அந்த ஃபோக்கஸ், கான்சியஸ்னஸ் இஸ் காட் அப்படிம்பாங்க. அந்த ஃபோக்கஸ் உங்களுக்குள்ளே கிளியராக ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சே தீரணும், இதை அடைஞ்சு தீரணும், அடைஞ்சு தீரணும், இதை நான் பிடிச்சே தீரணுன்றதில் தெளிவாக, அதாவது பதட்டம் படபடப்பு இல்லாமல் கூல் அண்ட் காமாக ஹேண்டில் பண்ணி ரிலாக்ஸ்டாக நீங்கள் அதை நோக்கி ஓடுறீங்க,
எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட ஃபோக்கஸை மிஸ் பண்ணாமல் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ப்ரெசன்டென்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஜாலியாக அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி எல்லா மனிதர்களாலையும் இருக்க முடியாது, வெகு சிலரால் மட்டுமே இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் செயல்பட முடியும். அப்படி செயல்படக்கூடிய வெகு சில மனிதர்கள் தான் ஞானம் பெற்றவர்கள்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த இறைவனே இறங்கி கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணாதான். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும்ன்றதுக்கு உண்டான கான்செப்ட் அதுதான். ஸோ நீங்கள் எதுவுமே என் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வேறு கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாமே வேறு மாதிரி இயங்கிட்டு இருக்கு, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்போது இந்த உலகம் நீங்கள் நினைத்த மாதிரி செயல்படாது, நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் தான் வேறு ஒன்று நடக்கும். அப்போ உங்களோட வேலை என்ன? எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை, ஏதோ ஒன்று இயக்கிட்டு இருக்கு, நான் இயங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நீங்கள் சரணாகதி நிலைக்கு போயிடுங்க. இதுக்கு தான் சரண்டர்டு அப்படின்பாங்க. அந்த சரண்டர் ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே இதுக்கப்புறம் எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது என்னால் முடியலை அப்படின்ற அந்த இயலாமையை ஒத்துக்கொள்வது தான் ஞானத்தின் மிக உயர்ந்த நிலை. அதுதான் சரணாகதி நிலை. ரமணர் மகரிஷிக்கும் ஞானம் எப்போ கிடைச்சிது அப்படின்னா, தன்னுடைய வாழ்வை மரணத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு மரண பயம் வரும்போது என்ன நடக்குதுன்னு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஞானம் கிடச்சிருச்சு. புத்தர் என்ன பண்ணார், எங்கேயோ தியானம் பண்ணி காடு மேடுலாம் அலைஞ்சு எனக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்குன்னு அலைஞ்சு ஏதோ எதுவும் கிடைக்காம கடைசியில் தன்னோட இயலாமையை ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்து என்னால் இதுக்கப்புறம் முடியல என்னால் முடியவே முடியலன்னு சும்மா உட்காந்தாரு. அப்போ அவர் கிடச்சிருச்சு அந்த என்லைட்மெண்ட்டுன்றது. அதே போல தான் உங்களோட இயலாமையை உணர்ந்து கொண்டு என்னால் எதுவும் இங்கே வந்து செய்ய முடியல, ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்கி கொண்டாலும் இந்த சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அந்த சக்திக்கு சப்போர்ட்டிவாக இன்னும் நான் பெஸ்ட்டான என்னோட வேர்ஷனை நான் கொடுக்கும்போது அதில் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஸ்வதர்மானா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது எப்படி, கோடிகளில் பணம் சம்பாதிப்பது எப்படி, இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்வதர்மா என்னன்றது தெரிஞ்சிடும். அந்த ஸ்வதர்மாவை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிப்பது மிகவும் சுலபம். ஸோ அதனால் நீங்கள் அந்த எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா கவலையப்படாதீங்க. எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காது. எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா பிரச்சனை மட்டும்தான் வரும். அதனால் எது நடக்குதோ அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்கள். எப்பயுமே சந்தோஷமாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு நினச்சதெல்லாம் எப்பயுமே நடக்காது, அது அது இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டுருக்கும். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் திங் அது இஷ்டத்துக்கு தான் நடக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிங்க. மிக சிறப்பானதாக இருக்கும், கவலையே இருக்காது, கஷ்டங்களும் இருக்காது.